ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் சிவரா ராமச்சந்திரன். இன்னும் நம்ம வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன உணவுகளெல்லாம் நம்ம சாப்பிட்டா கொரோனா வைரஸ் வந்து நம்ம எதிர்கொள்ளலாம். ஸோ இந்த உணவுனா சாப்பிட்டா கொரோனா வைரஸ் எல்லாமே நம்ம தாக்காமல் நம்ம வந்து தற்காத்து கொள்ளலாம். ஸோ எதிர்ப்பு சக்தி எல்லாமே வந்து அதிகமாக வந்துடும். என்னென்ன ஃபுட்டில் வந்து அந்த சக்தினா இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா, புரதம் அதில் வந்து நிறைய சக்தினா இருக்குது. என்னென்ன ஃபுட்டில் வந்து புரதம் இருக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பால், முட்டை, பயிர் வகைகள், இறைச்சி, மீன். ஸோ இதுனா வந்து புரதம் இருக்குது. ஸோ புரத சத்துக்களை வந்து சேர்த்துக்குவாங்க. அடுத்து வந்து விட்டமின் ஏ வகை உணவுனா சாப்பிடுங்க. ஸோ என்னென்ன ஃபுட்டில் விட்டமின் ஏ இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா, கேரட்டு, பப்பாளி, கருவேப்பிலை, மாம்பழம், மஞ்சள், பூசணிக்காய். ஸோ இதெல்லாம் வந்து விட்டமின் ஏ இருக்குது. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, விட்டமின் சி வகை உணவுனா சேர்த்துக்கோங்க. என்னென்ன ஃபுட்டில் வந்து விட்டமின் சி இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா, எலுமிச்சை, நெல்லிக்காய், ஆரஞ்சு, மாங்காய். ஸோ இதெல்லாம் வந்து விட்டமின் சி இருக்குது. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, விட்டமின் டி வகை உணவுனா சேர்த்துக்கோங்க. என்னென்ன ஃபுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மீன் எண்ணெய், வெண்ணெய், நெய். ஸோ இதெல்லாம் வந்து விட்டமின் டி இருக்குது. அடுத்து வந்து துத்தநாக சத்து வகை உணவுனா சேர்த்துக்கோங்க. என்னென்ன ஃபுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பழுப்பு அரிசி, எண்ணெய் வித்துக்கள், முந்திரி, பூசணிக்காய், கொண்டக்கடலை. ஸோ இதெல்லாம் வந்து துத்தநாக சத்துக்கள்லாம் இருக்குது. அடுத்து வந்து கொழுப்பு சத்து உணவுனா சேர்த்துக்கோங்க. என்னென்ன ஃபுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கருப்பு சுண்டல், தோல் உளுந்து, ஆளி விதை, இதெல்லாம் வந்து கொழுப்பு சத்து இருக்குது. அடுத்து வந்து காரத்தன்மை உணவுனா சேர்த்துக்கோங்க. என்னென்ன ஃபுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பழங்கள், காய்கறிகள், மசாலா பொருட்கள், மூலிகைகளான துளசி, ஓமவல்லி, புதினா, வெற்றிலை, பூண்டு, பால். ஸோ இந்த உணவு எல்லாமே நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொரோனா வைரஸ் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து எதிர்கொள்ளலாம். எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக வந்துடும். எல்லா உணவுமே வந்து சூடாக தான் சாப்பிட்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணி விடுங்க. மீண்டும் அடுத்த டிஃபரெண்ட் டாபிக்கோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்.